அப்பனே பிரகலாதா, இடம் பார்த்து காலா மாறி விட்டுட்டியே. நாங்க சொல்லிக் கொடுக்காத பாடத்தை சொல்லி உன் தோப்பனாரு முன்னாலே எங்க தோப்பனாரு பெருமையே சம்ஹாரம் பண்ணிட்டியே, சம்ஹாரம் பண்ணிட்டியே. அப்படி நான் என்ன செய்தேன் குருவே? நீ என்னடா செய்யணும்? எங்க சக்தியும் சாமர்த்தியத்தையும் தீயில தொடிச்சு தீர்த்த மாதிரி ஆக்கிவிட்டிய. தீயும் அணைஞ்சாச்சு, தீர்த்தமும் மறைஞ்சாச்சு. அதே போல கத்து கொடுத்த எங்களுக்கும் வேதனை, கத்திண்ட உனக்கும் சோதனை. பா குருவே, நீங்கள் சொல்லிக் கொடுத்த கல்வியின் சுருக்கத்தை தான் அப்பாவிடம் சொன்னேன். பா பிரகலாதா, அது கல்வி சுருக்கமா? அது இல்ல, உங்க அப்பாவிடம் கண்ணா பின்னான்னு உளறி எங்க கழுத்தில் சுருக்கமாட்ட பாத்தியே, அதனுடைய இருக்கம். அப்பா பிரகலாதா, நான் சொல்றபடி கேளு, நீ நன்னா இருப்ப. சொல்லுங்கள் குருவே. மூன்று லோகத்துக்கும் அதிபதி உன் தோப்பனார் இல்லையா? ஆமாம். வீரத்திலே, தீரத்திலே, நெஞ்சு ஈரத்திலே, பேச்சு காரத்திலே அவளை விட சிறந்தவா வேற யார் இல்லையோன்னோ? இருக்கலாம். இருக்கலாமா? இல்லை இல்லை இல்லை. அதனால உன் தோப்பனார் தான் நமக்கெல்லாம் பகவான். ஆமா ஆமா ஆமா, அவர் நாமத்தை தான் நாமெல்லாம் உச்சரிக்கணும். ஆமா ஆமா. எங்கே சொல்லு பார்க்கலாம். ஓம் ஹிரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. பழையபடிவும் பல்லவி விட்ட பாடலையே, யாரும் நாராயணன் நம்மை காக்கும் கடவுள் இல்லேன்னு நாங்க சொல்றோம். இல்லை என்றால் கடவுள் இல்லாமல் போய்விடுவாரா? ஓஹோ, குஞ்சு மீனுக்கே நீச்சல் கத்துக் கொடுக்கிறதோ, குட்டி ஆத்துக்கே பால் ஊட்ட கத்துக் கொடுக்கிறதோ, குட்டி தாய்க்கே தாலாட்டு பாடுகிறதோ, குரு நீயா அல்லது நானா? நீங்கள் தான். நான் தானே? அப்படியானால் நான் சொல்வதை போல் சொல் சொல்லு. ஓம் ஹிரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. ஓம் ஹிரண்யாய நமஹ. காதில் விழுதா? மன்னிக்கவும் குருவே, என் காதில் இப்படித்தான் விழுகிறது. ஓம் நாராயணாய நமஹ. முழங்கால உயரம் இருந்துட்டு எங்க முடிய தோண்ட பாக்குறியா? நீங்க படிச்சிருந்தது போதும், பேசாம பிரகலாத குழந்தை, உன் உயிரை காப்பாத்த எங்களால முடியாது, ஆனா எங்க ரெண்டு பேரும் உயிரை உன்னால தான் காப்பாத்த முடியும். நான் என்ன செய்ய வேண்டும் குருவே? அந்த ஸ்ரீஹரியின் நாமத்துக்கு ஒரு நாமத்தை சாத்திப்பட்டு ஓம் ஹிரண்யாயனமா அப்படின்னு. வேலையே பயிரை மேய்வதா? தாங்கள் எனக்கு இதை சொல்லலாமா? விஷ்ணு பக்தி இல்லாதவன் விலங்குகளை விட கேவலமானவன் அல்லவா? அப்போ உன் தகப்பனார் எந்த தகப்பனார்? இந்த அசுர குலத்தின் குடிபடைகள் அத்தனை பேர் மிருகங்களா? ஹரிஹரி, குருவை அவமதிப்பது கொடிய பாவம் அல்லவா? பாவம் பாவம் சொல்லிண்ட நல்ல பட்ட நாம பார்த்து எங்களுக்கு சாத்திரம். இல்லை குருவே, தயவு செய்து நீங்களும் அந்த ஹரியை வணங்கி சொர்க்கத்தை அடையுங்கள். இத கேட்க கேட்க மேற்கு உடம்பெல்லாம் சுடறது, ஏன் உடம்பெல்லாம் அப்படியே பத்தி விட்டு எரியறது. வாங்கோ, நதியில போய் விழுந்து சாகரா இல்ல எழுந்து வருவோம். ஓம் ஹிரண்யாய நமஹ. ஹிரண்யாய நமஹ. ஏன் தனியா உட்காந்துக்கிட்டீங்க? வா விளையாடலாம். தோழர்களே, நேரத்தை வீணாக்காதீர்கள், அமருங்கள். இல்ல உட்காரலாம். நமச்சிவாயம் நமச்சிவாயம். தம்பி பாத்தியோடா, பாத்தியா? ஜலபுஷ்பம் ஜலபுஷ்பம். மனிதருடைய வாழ்க்கை 100 ஆண்டுகள், அதில் சரிபாதி 50 ஆண்டுகள்
தூக்கத்தில் கழிந்து விடுகிறது. மீது 50 ஆண்டுகளில் குழந்தை, இளமை, வாலிபம் ஆகிய பருவங்களில் 20 ஆண்டுகள் கழிந்து விடுகிறது. மீது இருப்பது 30 ஆண்டுகள். அவ்வளவு நீண்ட ஆயுளில் இந்த குறுகிய காலத்தில்தான் காம குரோத மதமாச்சரியம் ஆகிய கெட்ட குணங்களோடு மனிதன் அலைந்து திரிகிறான். இதை விட்டுவிட்டு ஹரிநாமத்தை உச்சரித்து முக்தி பெற வேண்டும். இந்த உலகில் ஹரிநாமத்தை விட சுவையானது வேறு என்ன இருக்கிறது? ஒன்னே ஒன்னு இருக்கு, அதுதான் நரமாம்சம். ஹரி ஹரி. ஹரினா யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அப்போ உன் நாராயணனுக்கு ரெண்டு பேரா? இரண்டு என்ன, எத்தனையோ பெயர்கள். அவ்வளவு எதுக்கு? இது தெரியாதா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது. ஒரு பேர் மறந்து போனா கூட இன்னொரு பேர்ல கூப்பிடலாம்ல. ஆமா 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 ஆமா. அவங்க அம்மா பேர் என்ன? அவருக்கு அம்மா இல்லை. ஐயோ பாவம். அப்படின்னா அப்பா பேர் என்ன? அப்பாவும் இல்லை. அவர் தாயும் ஆனார், தந்தையும் ஆனார், தானாகவும் ஆனார். எப்படி பிறந்தாரு? அவருக்கு பிறப்பே கிடையாது. ஆச்சரியோ ஆச்சரியோ ஆச்சரியோ. ரொம்ப அதிசயமான ஆளா இருக்காரு. அவரை கட்டாயம் பார்க்கணும். பார்க்கணும். அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்கிறாரு? அவர் இல்லாத இடமே இல்லை. அவரை எப்படி பார்க்கலாம்? பக்தியினால் பார்க்கலாம். எப்படி? நான் சொல்வது போல் சொல்லுங்கள்.